ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். இன்றைக்கி விஸ்மயா குட்டியோட 4th பர்த்டே, அது வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங்லேருந்து எங்களோட டே வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற மாடி அதை வந்து ரொம்ப அழகாக மாற்றி கொடுத்துட்டாங்க. பாப்பாவுக்கும் இந்த மாதிரி பலூன்லாம் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வருஷம் தான் நான் வந்து புதுசாக ஓகே தீம் அப்படின்னு ஒன்று செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பலூன் கலர் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். பிங்க் கலர் தீம் வந்து நம்ம இந்த வருஷம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெஹெங்காவில் சோலி எடுத்துகிட்டு வந்து அது எனக்கு பிடிக்காமல் மாற்றினேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு லாங் ஃப்ராக் வந்து பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி எனக்கும் வந்து அதே கலர்லேயே வந்து சாரீ வந்து கிடச்சிது. அதே கலரில் பலூன், அதே கலரில் கேக்கு, அந்த மாதிரி எல்லாமே அதுக்கு மேட்சாகவே வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அந்த பசங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறப்ப என்னடா கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி எனக்கே தோணுது. அதுக்கப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரொம்ப அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பாப்பாவும் பிரகன்யாவும் மார்னிங் வந்து மெஹந்தி எல்லாம் போட்டுட்டு அழகாக இருக்கணும்னு சொல்லி காய வச்சிட்டு இருந்தாங்க. கை குடுறா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன சொல்லணும் தமிழில்? நன்றி. அக்காக்கும் கூட அக்காவுக்கு விஷ் பண்ணேன், சண்டை போட்டுக்கூடாது. ஸோ இந்த பிக்சர் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு எடுத்தது. சாயந்தரம் 4, 4:30 இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு ஒன்றும் தெரியல, பெருசாக வந்து தெரியல. அதுக்கப்புறமா வந்து ஃபோக்கஸ் லைட்லாம் வேறு வச்சுருந்தோம், அப்புறம் மியூசிக் சிஸ்டம்லாம் வேறு வச்சுருந்தோம். அதெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து இந்த கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு எடுத்தது. ஏன்னா நாங்கள் எல்லாமே ரெடியாகி மேலே வந்துட்டோம், மாடிக்கு வந்துட்டோம். ஸோ மாடியிலே வந்து ஃபேன்லாம் இருக்குது. ஸோ கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக கார்பெட்லாம் போட்டு ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க. அந்த கார்பெட் தான் எங்களுக்கு வந்து போட்டதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக இருந்தது, உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்தது. சரி, எல்லோரும் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும், அதுக்கப்புறமா அக்கா, அக்கா ஹஸ்பண்டு, அப்புறம் பாப்பா, இந்த மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்ததுக்கப்புறமா எல்லோரையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்னோடய மொபைல் வந்து ட்ரைபாடில் வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அது பாட்டுக்கு ஷூட் ஆகிட்டே இருக்கட்டும், நம்ம வந்து மற்றவங்களையெல்லாம் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் வ்ளாகும் கொஞ்சம் வீடியோ வந்து கேப்சர் ஆகிருக்கு. பாதி வந்து பார்த்திங்கன்னா ஆகலை, ஏன்னா நிறைய பேர் அந்த இடத்துலையே தான் வந்து நின்னாங்க. ஸோ அவங்கள நவருங்க அப்படின்னு சொல்ல முடியலை. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் எங்கெங்கே கவர் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து நம்ம பர்த்டேக்கு வந்து நினச்சதெல்லாம் நடக்கணும், என்ன குழந்தைங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்லி வாழ்த்துவோம். நீ வந்து பெரிய ஆளாகிடணும், நீ வந்து அதை அச்சீவ் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் வந்து வாழ்த்துவோம். ஆஸ் அ மதராக எனக்குமே அதெல்லாம் இருக்குது, பாப்பா வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் வந்து இப்போ இருக்கிற இப்போவே மிஷின் மாதிரி இருக்குது, நம்மளோட ஜென்ரேஷனே வந்து மிஷின் மாதிரி தான் கொஞ்சம் போயிட்டுருக்கோம். அவங்களோட ஜென்ரேஷன்லாம் நினச்சி பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளோட தாட்ஸ் நம்மளை மாதிரி நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தான் நம்மளோட குழந்தைங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து முழுசாக வாழ்வாங்க. என்ன தான் அச்சு நானுமே நினச்சேன், பாப்பா என்ன ஃபீல்டாக இருந்தாலும் ஓகே, அவளுக்கு பிடிச்ச ஃபீல்டில் அவள் வந்து பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்லாம் நானுமே நினச்சிருக்கேன். எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் எப்படியோ வந்து தோணுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும். அவங்க வந்து நினச்சது நடக்கணும், நிறைவான வாழ்க்கை இருந்தாலே அவங்களுக்கு வந்து நினச்சது எல்லாமே வந்து லைஃப்பில் நடந்துடும். ஸோ விஸ்மயா குட்டியை நான் வந்து எப்படி வாழ்த்துறோம், நீங்கள்லாம் வந்து அவளை எப்படி வாழ்த்தணும்னு ஆசைப்பட்றேன்னா, அவளோட வாழ்க்கையில் ஒரு மனநிறைவான வாழ்க்கையை அவள் வாழணும். நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட ஒரு மனநிறைவான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அவள் வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ எனக்காக ப்ளீஸ் அதை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு மனநிறைவும் நிம்மதியும் இருந்தாலே அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நல்லபடியாக செஞ்சு அவங்க வந்து ஒரு பெரிய இடத்த வந்து கண்டிப்பாக வந்து தொடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருசாக ரொம்ப பெருசாக அச்சீவ் பண்ணிட்டு நிம்மதியா இல்லாம இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருக்கோம். சோ குழந்தைங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமே இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது. எனக்கு தோன்றது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஓகே, குழந்தை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு லைஃப்பில் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது நல்லது கெட்டது தப்பு இதெல்லாம் தெரியல, பட் என் குழந்தை எப்படி வாழ்த்துனீங்க அப்படின்னா, அவள் கண்டிப்பாக அவளுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் ஒரு பெரிய இடத்த போய் அடைஞ்சிடுவா அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ விஸ்மயா குட்டிக்கு நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட ஒரு மனநிறைவான வாழ்க்கை வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் வாழ்த்துங்க.
நாங்கள் வந்து 6:45 தான் வந்து சாரி 6:45 தான் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி அக்கா போ சாரி தங்கச்சி பொண்ணெல்லாம் மட்டும் வந்திருந்தா, அப்புறம் அக்கா பொண்ணு வந்திருந்தா, எல்லாருமே சேர்ந்து மியூசிக்லாம் போட்டுட்டு இருந்தா, அது வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மியூசிக்கை மியூட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. என்னோடய ஓப்டியார் பையன் எங்கள் குட்டியாக நிற்கிறான்ல, அவன் இதுதான் வந்து என்னோடய ஓப்டியார். ஆரஞ்ச் அண்ட் பிங்க்ல வந்து ப்ளவுஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃபு. ஸோ எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து எங்களோட கேமராலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்எல்ஆர்லேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் செட் ஆகலை எங்களுக்கு. சரி ஓகே, அதுக்கு நாங்கள் முன்னாடி எடுத்துட்டோம்ல, அந்த கிளிப்பிங் மட்டும் நான் உங்களுக்கு ஏதாவது நல்ல கிளிப்பிங்ஸாக இருந்தது அப்படின்னா சொல்லிட்டு லாஸ்ட்டில் வீடியோவில் போடுறேன். ஸோ கேக் வந்துருச்சு. எப்போதுமே நான் வந்து சொல்கிறது என்னதான் வந்து கொஞ்சம் கிராண்டாக நம்ம பண்ணாலுமே கேக் வந்து அந்தளவுக்கு நான் பார்பி டாலோ இல்லை வந்து ரொம்ப ஃபுட் கலர் சேர்த்தோ கேக் வந்து பண்ண மாட்டேன். அது என்னமோ எனக்கு பிடிக்கிறது இல்லை ரொம்ப ஃபுட் கலர் சேர்க்கறது. இப்போதைக்கு ஓகே, நம்ம வந்து குழந்தை நம்ம சொல்கிறத கேட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எங்களோட விருப்பத்துக்கு பண்ணுறோம். அப்புறம் பாப்பா ரொம்ப வேணுமா, எனக்கு இப்படி தான் வேணும்னு அடம் பிடிச்சா அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான், நாங்கள் வந்து கேக்லாம் வெட்டியாச்சு. நான் ஊட்டினேன், அப்புறம் என்னோடய ஊப்படியார் அக்கா அப்பா அம்மா அந்த மாதிரி எல்லாருமே பாப்பாக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் வந்து டின்னர் வந்து வெளியில் சொல்லியிருந்தோம். நல்லா இருந்தது, எல்லாருமே சாப்பிட்ட எல்லாருமே சொன்னாங்க டின்னர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன மெனு அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸோடலாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். விஷ்மயா குட்டிக்கு நாங்கள் நினச்ச மாதிரி அழகாக பிங்க்லேயே வந்து ட்ரெஸ் வந்து அமைஞ்சுது. ஸோ எனக்கு இன்னும் நான் எந்த ஃபோட்டோவில் நிறைய நான் ஃபோட்டோ எடுக்கிறப்ப எல்லாமே நான் வந்து பிங்க் சாரீ கட்டியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிங்க்கெல்லாம் பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ என்னோடய அக்கா செல்லக்குட்டி அக்காவோட நான் எடுத்துகிட்ட ஒரு கிளிக் தான் இது. ஸோ நானும் அக்காவும் வந்து ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் எடுத்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து காயத்ரி மணி அப்படின்னு சொல்லுவேன், நான் சின்ன குழந்தையிலேருந்து வந்து பக்கத்து வீட்டில் வளர்ந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட தான் ஃபோட்டோ தான் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட்டாக வந்ததில் அது வந்து என்னோடய தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்டு. அப்புறம் விஷ்மயா குட்டி வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால அப்போ சில ஃபோட்டோஸ்லாம் வந்து ஹஸ்பண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த கேக் தான் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா பியோர் ஒயிட்டாக இருக்குது, அங்கங்கே ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து கூட நம்ம போட்டுடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபுட் கலர் சேராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிளான கேக் வந்து சொன்னோம். ஸோ இது வந்து ஃபோட்டோ கேக் வெட்டுறப்ப எடுத்த ஒரு பிக்சர் தான் இது. நானும் ஹஸ்பண்டும் பாப்பாவுக்கு ஊட்டி விடுறோம். ஸோ அக்கா வந்து பாப்பாவுக்கு கேக் கொடுக்குறப்ப எடுத்தது இது. இது வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து பாப்பாவுக்கு கொடுக்குறப்ப. நாங்கள் வந்து எப்போதுமே நான் சொல்லுவேன் பாப்பாவுக்கு வந்து இது வந்து என்னோடய மாமியார். ஸோ வந்து பாப்பாவுக்கு பர்த்டேனா கிஃப்ட்டு வாங்கிக்கிற எண்ணம் மட்டும் வரக்கூடாது, கொடுக்குற எண்ணமும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் டேபிள் மேலே பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். அக்கா அக்கா ஹஸ்பண்டு பிரகன்யா அவங்க வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, ப்ளஸ் இது வந்து என்னோடய ஓப்டியார், என்னோடய குழந்தையார் வந்து ஃபாரினில் இருக்காங்க. ஸோ பாப்பாவும் வந்து ரிட்டன் கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து உஷா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவங்களோட சிஸ்டர் இளமதி, அவங்களோட அக்கா பொண்ணு அவங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து காயத்ரி மணி அப்படின்னு சொன்னல அவங்களோட பொண்ணு அக்ஷயா. இது வந்து என்னோடய தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்ட் லாஸ்ட்டு ஒரு கிளிப்பிங்லேயே வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லோரும் வந்து கேக் வந்து சாப்பிட்டாங்க. நாங்கள் கேக்கு வெட்டினோடனே என்ன பண்ணோன்னா கொஞ்சோண்டு கேக்கு மிக்சர் இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டோம். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அம்மா அக்கா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு காமிச்சாங்க எங்கிட்ட எப்படி இருக்குது ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எடுத்தது தான். இதுவும் வந்து என்னோடய ஓப்படியார் தான். நிறைய பசங்களும் வந்திருந்தாங்க, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரோடையும் எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி தான். இது வந்து என் ஃப்ரெண்டு உஷா. சாப்பிட்ற நேரம் வந்துச்சு, என்னென்ன மெனுன்னு காமிச்சிடுறேன். வெஜிடபிள் ரைஸ் வந்து சொல்லியிருந்தோம், பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறமா கேசரி சட்னி, ஆனியன் ரைத்தா, அப்புறம் சாம்பார், இட்லி, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் வந்து அடை அவியல், சூப்பரான ஒரு பைனாப்பிள் புட்டிங், இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ சாப்பிட்ட எல்லாருமே வந்து சொன்னாங்க சாப்பாடு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 30 பேருக்கு தான் சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அந்த வேலை பார்த்த பசங்க அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. லாஸ்ட்டாக நான் என்னோட ஓப்படியார் அக்கா ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட்டாக தான் நாங்கள் சாப்பிட்டோம்.
என்னமோ தெரியல, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்போதுமே நமக்கு வந்து டேஸ்ட் தெரியவே மாட்டேங்குது. உங்கள் யாருக்காவது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உங்கள் வீட்டில் வந்து விதவிதமாக சமைச்சு அது எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்னே சாப்பிட்டு கூட புரியாமல் இருந்திருக்கா அப்படிங்கிறது என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வரப்போகிற கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எடுத்தது, ஏன்னா மறுநாள் காலையிலேயே அந்த பலூன் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எனக்குமே இந்த பலூன்லாம் இருந்ததுன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம வச்சு வச்சு பார்த்துட்டே இருக்கலாம். அது வந்து அப்படியே அழகாக இருக்கிறப்ப கட்டுறதுல வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. இன்னொன்று, இந்த மாதிரி சின்ன சின்னதாக பலூன் உடைக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் பலூன் பிடிக்கும், அந்த மாதிரி உடைக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அழகாக இருக்கிறத வந்து உடச்சி பார்க்கணும்னு நினைக்க மாட்டோம். இது வந்து நாளைக்கு வந்து போயிடுமே, இப்படியே ஃபுல்லாக கட்டினா மனசு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் உடைச்சோம். இன்னொன்று, இது நைட்டு வெளியில் இருக்கிறது, இப்போ நைட்டு ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் யாராவது தூக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளே வந்து உடச்சி விட்டுடலாம். யாரும் வந்து டிஸ்டர்ப் ஆகவும் மாட்டாங்க, ஏன்னா கீழெல்லாம் குழந்தை வச்சுருக்கிறவங்களாம் கூட இருந்தாங்க. ஸோ அதனால் நானே வந்து உடச்சி விட்டுட்டேன். விஷ்மயா குட்டியோட பர்த்டே வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போனது. நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் குழந்தைய வந்து விஷ் பண்ணுறதுக்கு வந்து மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான கண்டென்ட் இருக்கிற வீடியோவோட உங்களை நான் மண்டே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.